ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை நிறைய வித்தியாசம் இருக்கு அதை தான் நான் இப்போ சொல்ல போறேன் இதை முழுசா கேட்ட பிறகு நீங்க எப்படி இருக்கணும்னு அதாவது ரிச்சா இருக்கணுமா இல்லை வெல்த்தியாக இருக்கணுமான்னு தீர்மானிச்சுக்கோங்க இப்போ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரிச் மேன் அப்படின்னா பணக்காரர் அதாவது பணத்தை மட்டுமே குறிப்பிடுது ரிச் லைஃப் அப்படிங்கிறது அடிப்படையா கொண்டது ரிச் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும் அது பணம் வேற எதோடையும் ரிச் அப்படிங்கிற வார்த்தையை ஒப்பிடவே முடியாது அடுத்து வெல்தி மேன் அப்படின்னா செல்வந்தர் வெல்த் அப்படின்னா செல்வம் இந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு இத புரியற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் ஒரு ரிச் மேனா ஆகணும் அப்படின்னு நினைச்சு இரவு பகல் சரியான தூக்கம் இல்லாமலும் சரியான நேரத்துக்கு சாப்பிடாமலும் தன் குடும்பத்தை கூட கவனிக்காமலும் கஷ்டப்படுறாரு பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே நாட்களை செலவிடுறாரு நாள் அடைவுல பணமும் நிறைய சம்பாதிச்சு ரிச் மேனா மாறிடுறாரு இப்ப இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு ரொம்ப ரிச் ஆயிட்டாரு ஆனா இவர்கிட்ட வெல்த் இல்ல அதாவது இவர் உடல் ஆரோக்கியத்தை இழந்துடுறாரு குடும்பத்துல பிள்ளைகளை நல்ல முறையில வளர்க்க தவறிடுறாரு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் மொத்தமாக தொலைச்சிடுறாரு ஆனாலும் பணம் இருக்கிறதால இவரை ரிச் மேன் அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் வெல்த்தியாக இருக்கார் அதாவது சின்னதாக பிஸ்னஸ் செய்கிறாரு தேவையான பணத்தை நல்ல முறையில் சம்பாதிக்கிறாரு தன்னோட டயட் எக்ஸசைஸ் அப்படின்னு எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு தன்னுடைய குடும்பத்துக்காக நேரத்தை அழகாக செலவிடுறாரு தன் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து சமூகத்தில் பேரோட புகழோட வளர்க்குறாரு இவர்கிட்ட ஆரோக்கியம் நல்வாழ்வு பணம் மகிழ்ச்சி மனநிம்மதி அப்படின்னு எல்லா செல்வங்களும் நிறைஞ்சி இருக்கு இவரை வெல்தி மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பணக்காரர்னா யாரு செல்வந்தர் அப்படிங்கிறவர் யாருன்னு செல்வந்தர் கிட்ட பணத்தோட சேர்த்து புகழ் ஆரோக்கியம் மகிழ்ச்சி மனநிம்மதி அப்படின்னு எல்லா வளங்களும் இருக்கும் இதுதான் வெல்த் பட் ரிச் அதாவது பணக்காரர்கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கும் வேற எந்த செல்வமும் இருக்காது இப்போ சொல்லுங்க நீங்கள் வெல்த்தியா இருக்கணுமா இல்லை ரிச்சா இருக்கணுமான்னு கண்டிப்பாக வெல்த்தியா இருக்கத்தான் ஆசைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் இதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க ஆசீர்வதிக்கும் போது பதினாறும் பெற்று அதாவது பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க உங்க வாழ்க்கையில வெல்த்தோட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும்